விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC வித் A grade ISO certified institution. விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்றும், பணத்தையும் பரிசு பொருட்களையும் திமுக வாரி இறைக்கும் எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் தாங்கள் போட்டியிடப் போவதில்லை என அதிமுக அறிவித்தது. அதிமுகவின் நிலைப்பாட்டை பலரும் விமர்சித்து வந்த சூழலில் இதற்கு விளக்கம் அளித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடக்காது என்பதால் புறக்கணிப்பதாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் 2026 அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் உறுதிபட தெரிவித்தார். ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க, அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் பூத் வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணமழை பொழியும், ஜனநாயக பணிகளை நடைபெறும், சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்படும். வேற ஒண்ணும் இல்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் திமுக வெற்றி பெற்றது? 9 இடத்துல மூணாவது இடம் வந்தது, 2 இடத்துல டெபாசிட் போச்சு, தருமபுரி, கன்னியாகுமரியும். ஏன் அவர்களும் மீண்டும் ஆட்சி கொள்ள மீண்டும் ஜெயிக்கல? 91 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. ஆக மாறி மாறி தான் வரும். இந்த அரசியல் கட்சி பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது. எல்லா கட்சியிலுமே தொடர்ந்து தோல்வி பெற்ற கட்சி, வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும். அப்படித்தான் இந்த தேர்தலிலும் 2026 தமிழகத்தில் நடைபெற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதே இடங்களில் வெல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது அவர்களது இயலாமையை காட்டுவதாக திமுக விமர்சித்துள்ளது. எந்த சூழலிலும் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்தே அதிமுக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். எந்த சூழ்நிலையிலும் அதிமுக வெற்றி பெற முடியாது, அதை அவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். எனவே தங்களுடைய இயலாமையை காட்டுவதுதான் இந்த அறிவிப்பே தவிர இதை வேற எதுவுமே சொல்ல இல்லை. சார், மறைமுகமா பாமக வந்து ஆதரவு அளிக்கிற மாதிரி இந்த நடவடிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க அப்படி இருந்தா கூட ஏன் இவ்வளவு 10 தொடர்ந்து ஆட்சி இருந்த ஒரு கட்சியில ஒரு தேர்தலை சந்திக்க முடியாதா? அது எந்த விதத்தில் அவங்க அதை நியாயப்படுத்த முடியும்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அதிமுக புறக்கணித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது மேலிடத்தின் உத்தரவு என பாஜகவை மறைமுகமாக ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலில் போட்டியிடுவது புறக்கணிப்பது பற்றி அந்தந்த கட்சிகளை முடிவுகளை எடுக்கும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். அதிமுகவின் புறக்கணிப்பு முடிவில் பாஜகவிற்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். பிஜேபி பத்தி சொல்றதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி பிஜேபி அதை பண்ணது இதை பண்ணது அப்படின்னு சொல்றதை தவிர இன்னைக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு வேற வேலை கிடையாது. அதனால ஒவ்வொரு கட்சியும் அவங்களவங்களோட முடிவு அவங்கவுங்க எடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களோட கூட்டணி கட்சி போட்டியிடுது. அங்க வெற்றி பெறுவதற்காக நாங்க உழைக்கிறோம். வெற்றி வாய்ப்பை நினைச்சுதானே நாங்க போட்டியிடுறோம். மக்கள் கிட்ட அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவோம். அதனால வெற்றி வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இப்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதை விமர்சித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திமுக வெற்றி பெற துடிப்பது தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கணக்கை தொடங்கிட உழைத்திட வேண்டும் என அமமுக தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி பாமக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள ராமதாஸ், திமுகவின் துரோகத்திற்கு கணக்கு தீர்ப்பதற்கான களம்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க இது மிகச்சிறந்த வாய்ப்பு என்றும் கூறியுள்ளார். இதனிடையே அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. தேர்தல் ஜனநாயகம் கேள்விக்குறியாகியுள்ள சூழலில் தேர்தலை புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ், ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC வித் A grade ISO certified institution.